அநேக சங்கீதங்களிலே அவர் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார் இல்லையா சொல்லுங்க அல்ல இந்த நாளில் ஒரு சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படியாய் ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன் சங்கீதம் நான்கு சங்கீதம் நான்கு நான் ஒரு வசனமாக நீங்கள் ஒரு வசனமாக நாம் மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம் சங்கீதம் நான்கு பக்கம் அநூற்றி எழுபத்தி இரண்டாவது பக்கத்திலே இருக்கிறது சங்கீதம் நான்கு முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகுடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும் பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் ஹயத்தில் தந்தீர் சத்தமாய் அலிலியா சொல்லலாமா இந்த சங்கீதத்தை ஜீவனுள்ள வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து வாசித்து வார்த்தைகளை செவிகளினால் கேட்டு நீங்கள் யாவருமே பாக்கியவான்கள் அலிலியா சொல்லுங்க எலோயா அலேலோயா காலம் அருகிலே வந்து கொண்டிருக்கிறது வசனங்களை கேட்பதற்கும் வசனங்களை விலைக்கு சொல்வதற்கும் பஞ்சமுண்டாகிற காலங்கள் ரொம்ப நெருக்கமாய் வந்து கொண்டிருக்கிறது ஆகிலும் இந்த காலத்தில் தேவ நமக்கு அனுக்கரகம் செய்திருக்கிறாரே அதற்காக அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்துவோம் மழிலையா சொல்லுங்க அலேலோயா அலையலோயா நான் ஏற்கனவே சொன்னேன் சங்கீதக்காரன் தேவனுடைய கரத்தின் ஆசிர்வாதங்களின் உச்சங்களை பார்த்திருக்கிற ஒருவர் அதே போல மனுஷரால் வருகிற நிந்தைகளின் அவமானங்களின் கடையாந்தரத்தையும் பார்த்த ஒரு தேவ மனிதனவன் அலையிலையா சொல்லுங்களேன் அனுபவிக்காத எவருமே தெளிவாய் சொல்லவே முடியாது ஒரு ஒரு பாதையின் வழியாய் கடந்து போனால் மட்டுமே சொல்ல முடியும் இப்படி இந்த பாதையை கடந்து போனீங்கன்னா இப்படி எல்லாம் போங்க தப்பிப்பதற்கு இப்படியெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்னு யார் சொல்ல முடியும் தெரியுங்களா யார் அந்த பாதையின் ஊடாய் கடந்து போகிறார்களோ அவர்கள் மாத்திரமே சொல்ல முடியும் இல்லையா சொல்லுங்க அலையலோயா சங்கீதக்காரன் கடந்து போன மிகுதியான பாதைகள் உண்டு இந்த நாட்களில் இந்த சங்கீதத்திலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்கள் உள்ளத்தில் நான் ஆழமாய் பதிக்க விரும்புகிறேன் அழிலையா சொல்லுங்க அலையலோயா அலையிலோயா சங்கீதத்தில் அந்த அந்த வசனத்தில் மூன்றாம் வசனத்தில் நான் நான் காண்பித்து கொடுக்கிறேன் மூன்றாம் வசனத்தில் ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் கேட்பார் அளலியா சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன் அவர் கேட்பார் அலையலியா இன்னைக்கு குடும்பங்களில் பாதி சண்டை எதனால் எதனால் திரும்ப வருது கேட்காதனால தான் இங்கே அப்பா சொல்றாரு இங்கே எழுதப்பட்டு சங்கீதக்காரன் சொல்றான் அவர் கேட்பார் அழைலியா சொல்லுங்க நம்ம கூப்பிடுதலுக்கு நம்மளோட சத்தங்களுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்பார் அழைலியா சொல்லுங்க அலையிலோயா நீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே முதல் சண்டை திரும்ப ஆரம்பிக்கும் நான் சொல்கிறத எதையுமே அந்த மனுஷன் செவி கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாரு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பூகம்பமே நான் சொல்கிறத கேட்குறீங்களா இல்லையா போய்கிட்டே இருப்பாங்க முடிஞ்சு போச்சு சண்டை ஆரம்பிச்சிடும் ஆனால் எதை சொல்லுது அவர் கேட்பார் அழிலியா சொல்லுங்க அலையிலோயா அல்லையிலோயா நமக்கு நம்மளோட ஜபத்தை நம்மளோட சத்தங்களை உங்கள் அங்கலாய்ப்பை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு அல்லா சொல்லுங்களேன் ஏசையாவின் புஸ்தகம் அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கை நீங்கள் வாசித்து காண்பியுங்களேன் ஏசையா அறுபத்தி ஐந்து இருபத்தி நான்கு கூப்பிடுவதற்கு முன்னே கவனியங்களேன் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் ஆ கவனியுங்களேன் இன்றைக்கி குடும்பத்தில் சண்டை வரக்கூடாதுன்னா அவங்க பேசும்போது நீங்கள் கேட்டுடணும் இல்லை சொல்லுங்களேன் இல்லை அவங்க என்ன தான் சொல்ல வராங்கிறத கொஞ்சம் செவி கொடுத்துட்டிங்கன்னா சண்டை வர்றதை தானாகவே தவிர்த்து போயிடும் இல்லையா சொல்லுங்கள் இல்லை இலவையா நீங்கள் அங்கலாய்க்கிற காலத்தில் கஷ்டத்தின் பாதைகளில் இருக்கும் பொழுது நீங்கள் கூப்பிடுகிறத ஆண்டவர் கேட்காமல் போயிட்டாருன்னா உங்களுக்கு எவ்வளவு சங்கடம் வரும் எவ்வளவு கோபம் வரும் எவ்வளவு வார்த்தைகள் வரும் ஆசிர்வாதங்களின் உச்சத்தை பார்த்த சங்கீதக்காரன் சொல்றாரு நான் கூப்பிடும் பொழுது அவர் கேட்பாராம் அறுபத் அறுபத்தஞ்சு இருபத்தி நான்குல அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் செவி கொடுப்பேன் அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்பேன் அலேலையா சொல்லுங்க அலையலோயா அழைலூயா நீங்க நீங்க கூப்பிடுவதற்கு முன்னாடியே செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ரெண்டாவது அவங்க பேசும்போது நான் கேட்டுருவேன் இளையா சொல்லுங்க அலையலு அலேலூயா இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு நான் பேசும்போது அவர் கேட்கிற ஆண்டவர் இளல்லையா சொல்லுங்க எப்போ தெரியுமா நீங்க வாசித்து பாருங்க நான் காண்பித்து கொடுக்கிறேன் ஒன்று வசனத்துல நெருக்கத்தில் இருந்தபோது தேவன் என் சத்தத்தை கேட்டார் லியா சொல்லுங்க நெருக்கத்துல நான் இருந்தேன் நான் நெருக்கத்துல இருந்த பொழுது ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார் சொல்லுங்க இரண்டாவது இரண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது அவமானப்படுத்தி நான் அவமானத்தை சுமக்கும் பொழுது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார் அல்லையா சொல்லுங்க நீங்கள் எப்போ நெருக்கத்துலே ஆண்டவரை நோக்கி எல்லாம் கூப்பிட்டீங்களோ அப்ப எல்லாம் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டாராம் அல்லையா சொல்லுங்க அல்லேலையா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் அவமானத்தின் பாதைகளிலே கடந்து போகும் பொழுது நம்ம சொல்லலாம் யாருமே பார்க்கல என் அவமானத்தை யாருமே கண்டுக்கல எனக்கு யாருமே உதவி செய்யல நான் அவமானப்பட்டு நின்று கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்கள் அங்கலாய்ப்பு இதயங்களின் சத்தங்களை தேவன் கேட்கிறவராயிருக்கிறார் நம்ம வார்த்தை சொல்லலாம் நம்முடைய உதடுகள் பேசலாம் எனக்கு யாரும் உதவி செய்யல என் அவமானங்களை நான் சகிக்க கூடாதபடிக்கு இருந்தது யாருமே பார்க்கல என்னை கை தூக்கி விடல சொல்லலாம் வார்த்தைகள் சொல்லலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரோ எதும் சொல்லுகிறது அவர் கேட்பார் இல்லையா சொல்லுங்க எப்ப தெரியுமா நீங்க நெருக்கத்துல இருக்கும் பொழுது இல்லையா சொல்லுங்களேன் நெருக்கத்துல ஒருவேளை மனுஷன் உதவி செய்யாம போயிடலாம் நெருக்கத்துல ஒரு ஒருவேளை நமக்கு கைப்பிடிச்சு தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லாம போயிடலாம் நம்முடைய இதயங்கள் எல்லாம் தோய்ந்து போகும் சங்கீதங்கள் சொல்றாரு நீங்க முதல் வருஷத்து வாசித்து பாருங்களேன் என் நீதியின் தேவனே கவனியங்களே நான் கூப்பிடுகிறேன் எங்க தெரியுமா என் நெருக்கத்தின் நேரங்களிலே இருந்து நான் உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் இல்லையா சொல்லுங்க அலையலோயா மூன்று கடைசி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அவர் கேட்பார் அலையிலையா சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் உங்களை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் ஒருவர் உண்டு சொல்லுங்க அலையலோயா அலையலோயா உங்க நெருக்கத்தின் சத்தங்களை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார் அந்த எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்பேன் லையா சொல்லுங்க அலைய லோயா அலையை எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கூப்பிடும்போது அவர் கேட்பார் லையா சொல்லுங்க அலைய லோயா ரெண்டாவது எழுதப்பட்டிருக்கிறது அவமானங்கள் அவமானங்களை படு படுகிற பொழுது தேவன் சத்தங்களை கேட்கிறவராய இருக்கிறார் லையா சொல்லுங்கள அல்லையே அவமானம் வந்துச்சுன்னா நம்மளால வெளியில சொல்ல முடியாது யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது உள்ளத்துக்கு மட்டும்தான் தெரியும் அழிலையா சொல்லுங்கள அலையலோயா அலையலோயா நண்பர்களினால வரும் சொந்தங்களினால வரும் வேலை செய்கிற ஸ்தலத்தினால வரும் ஆனால் எல்லா ஸ்தலங்களிலையும் அப்பா சொல்கிறாரு நீ அந்த சூழலை கடந்து போகும் பொழுது நான் உன் சத்தத்தை கேட்பேன் அழிலியா சொல்லுங்களேன் அலேலோயா அலையிலோயா அலையலோயா அவர் நம்மளை நல்ல நேஸ்வராக இருக்கிறார் அவர் அழையா சொல்லுங்களேன் அந்த முதல் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது நான் உம்மை கூப்பிடுவேன் என் சத்தத்தை அவர் கேட்பார் அழிலையா சொல்லுங்க இப்ப எங்க திரும்ப லேகா இருக்குது எங்க திரும்ப தேவைகள் மிகுதியா இருக்கிறது நான் கூப்பிடுகையில் அவரின் சத்தத்தை கேட்பார் அழிலையா சொல்லுங்க அழையலோயா அவமானம் வந்துச்சுனாலும் நெருக்கம் வந்தனாலும் வந்ததுனாலும் மனுஷனுடைய சுபாபம் என்ன இயல்பு என்ன தெரியுமா அதை நான் எப்படி கடந்து போக முடியும் என் அவமானம் அவமானங்களை எப்படி நான் மாற்ற முடியும் என் நெருக்கத்திலிருந்து நான் எப்படி தப்பி போக முடியும் இது மனிதனுடைய இயல்பு அல்ல சொல்லுங்க ஆனா சங்கீதக்காரன் சொல்றாரு என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிற பொழுது நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தத்தை அவர் கேட்கிறார் அல்ல சொல்லுங்களேன் மனுஷர் மேல வைக்கிற நம்பிக்கை நமக்கு கண்ணியை வருவக்குமா சொல்லுங்களேன் கத்தரின் மேல வைக்கிற நம்பிக்கை தான் இருக்கும் மனுஷர் மேல வைக்கிற நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய்விடும் ஆனால் கத்தரை மேல நம்பி வைக்கிற நம்பிக்கை மாத்திரமே நம்மை தூக்கி நிறுத்துகிறதா இருக்கும்லையா சொல்லுங்களேன் இந்த சங்கீதத்தை பாடி தாவிய சொல்றாரு என் சத்தத்தை கேட்பதற்கு ஒரு ஆண்டவர் உண்டு என் நெருக்கத்திலும் என் அவமானத்தின் பாதைகளிலும் எனக்கு ஆண்டவர் ஒருவர் உண்டு இல்லையா சொல்லுங்க நீங்க அந்த சங்கீதத்துல ரெண்டாவசனத்தை வாசிக்கலாமா அனுபத்தரே ஆயா சொல்லுங்க எனக்கு தந்தர் என் மகிமையெல்லாம் இப்ப அவமானப்படுது நான் எவ்வளவு மகிமை சுமந்து வச்சிருந்தேனோ எவ்வளவு நல்ல பேரெல்லாம் வாங்கி வச்சிருந்தேனோ எல்லாம் மாற்றப்படுகிறது ஆனாலும் என் நங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்க ஒருவர் உண்டு இல்லையா சொல்லுங்க அலையலோயா அலையலோயா அவர் செபத்தை நம்முடைய சத்தத்தை கேட்கணும்னா அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள் இல்லையா சொல்லுங்க அலையலோயா சங்கீதக்காரன் சொல்றாரு அதே புத்தகத்துல இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு அவர் செய்த காரியங்கள் என்ன நீங்கள் நான் காண்பித்து மூன்றாம் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அறியுங்கள் மூன்றாம் வசனத்துல அறியுங்கள் நான்காம் வாசனத்துல கடைசி வார்த்தை அமர்ந்திருங்கள் ஐந்தாம் வசனத்துல கடைசி வார்த்தை நம்பிக்கையாயிருங்கள் சொல்லுங்க அறிந்திருங்கள் அமரும்dirungal நம்பிக்கையாயிருங்கள் ஹalleluya சொல்லுங்க நீங்க கூப்பிடுகிற ஆண்டவரை முதல்ல நீங்க நன்கு அறிந்து வைத்துருங்கள் ஹalleluya சொல்லுங்களே ஹalleluya மூணாவது வசனம் முதல் பகுதியில் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுங்களேன் சொல்லுங்களே ஹalleluya என பிடிச்சது ஆண்டவர்தா என்பதை முதல்ல நல்லா புரிஞ்சிக்கங்க ஹalleluya சொல்லுங்களே அல்லையிலோயா சங்கீதக்காரன் சொல்றாரு அவரை அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது அதே புஸ்தகத்துல அமர்ந்திருங்கள் நம்பிக்கையாயிருங்கள் இல்லையா சொல்லுங்க எப்ப தெரியுமா என் நெருக்கத்தையும் என் அவமானங்களையும் மாற்றுவதற்கு தேவன் சத்தத்தை கேட்பார் என்பதை அறியுங்கள் சொல்லுங்க அலே லோயா அலையலோயா என் நெருக்கத்தையும் என் அவமானங்களையும் தேவன் மாற்றுவார் என்பது வரைக்கும் அமர்ந்திருங்கள் அவரால் மாத்திரமே செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் அலையலோயா சொல்லுங்கடலாம் அவரை அறிந்து கொண்டு செபியுங்க அலிலியா சொல்லுங்க அழைலோயா காரியங்கள் வாய்க்கு வரைக்கும் அமர்ந்து இருங்க அழிலா சொல்லுங்களேன் அந்த காரியம் வாழ்க்கையில நடந்து முடிந்து தேவனை உயர்த்துகிற வரைக்கும் அவர் மேல நம்பிக்கையா இருங்கள்லையா சொல்லுங்களேன் அலேலோயா இந்த மூன்று காரியத்தை செய்யுங்க அவர் செய்கிற காரியத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன் அதே வசனத்தில் ஒன்ற வசனத்துல விசாலமுண்டாக்கினீர் வசனத்தில் வசனத்துல உண்டாக்கினீர் ஏழாம் வசனத்துல கடைசி வார்த்தை தந்தீர் எட்டாம் வசனத்துல கடைசி வார்த்தை தங்க பண்ணுகிறீர் அழையில சொல்லுங்களேன் ஒன்று விசாலம் உண்டாக்கினீர் இரண்டாவது மூன்றாவது தங்க பண்ணுகிறீர் அழில சொல்லுங்களேன் இருந்தவர்களை தேவன் சத்தத்தை கேட்டு விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார் அழிலா சொல்லுங்க அலே லோயா லோயா துக்கத்திலே நான் பட்ட கஷ்டங்கள் என்னுடைய இதயங்கள் பட்ட வேதனை எல்லாவற்றையும் பார்த்து அதை பார்க்கிலும் மிகுதியான சந்தோஷங்களை தந்தாராம் அவர் இல்லையா சொல்லுங்களேன் அலே லோயா உங்களை சுகமாக தங்க பண்ணுவார் அவர் இல்லையா சொல்லுங்களேன் அல்லேலூயா அந்த மூன்று வார்த்தை விசாலம் உண்டாக்கினீர் ஏலாம் வசனத்துல தந்தீர் எட்டாம் வசனத்துல ஸ்தங்க பண்ணுகிறீர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா எந்த இடங்களிலே நெருக்கம் உண்டா இருந்ததோ எந்த இடங்களிலே அவமானங்கள் உண்டாயிருந்ததோ தேவன் அதே இடங்களிலே உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவராயிருக்கிறார் இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க ஏலாம் வசனத்து வாசித்து பார்க்கலாம் அவர்களுக்கு ம் கவனிங்களேன் என் வீட்டில் இருந்த ஆசீர்வாதங்களை பார்க்க அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷங்களை பார்க்கலும் என் இதயத்துல அதிகமான சந்தோஷத்தை தந்திருக்கிறேன் அழிலியா சொல்லுங்க இப்போ நெருக்கம் அவமானம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு அப்ப பட்ட கஷ்டங்களை விட இப்ப எனக்கு மிகுதியாக சொல்லுங்க அலையலோயா என்ன தெரியுமா சந்தோஷம் அழிலா சொல்லுங்களேன் எட்டாம் வருஷத்தை வாசிக்கலாமா சமாதானத்தோடு ஆ கவனிங்களேன் நீர் ஒருவரே அழிலியா சொல்லுங்க இந்த காரியத்தை செய்கிறவர் எல்லாமே அவர் ஒருவர் மாத்திரா சொல்லுங்களேன்லேயா அனுதினமும் அவர் நோக்கி கூப்பிட்டு அவர் முகத்தின் பிரகாசத்தை நம் மேல வாங்கி கொள்கிற ஜனங்களா இருக்கணும் வாசிக்கலாமா ஆறாம் வாசிக்கலாமா எங்களுக்கு யார் அநேகர் கத்தாவே ஆஹ் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க சொல்லுங்க அவருடைய முகத்தின் மேல பிரகாசிக்கும் பொழுது சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் அவர் உங்களை உங்களுக்கு விசாலம் உண்டாக்குவார் இல்லையா சொல்லுங்க ஆமைய சொல்லுங்களேன் அவர் உங்களுக்கு விசாலம் உண்டாக்குவார் அவர் உங்களுக்கு தந்தருவார் அவர் உங்களை தங்க பண்ணுவார் အာလယ်လိုးယာအာလယ်လိုးယာ இந்த சங்கீதத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிடம் தேவ சமூகத்துல கண்களை மூடினவர்களாக நம் வாசித்து நம் அறிந்து கொண்ட வார்த்தைகளின்படியே தேவ நமக்கு நன்மை செய்யத்தக்கதாக உள்ளத்தின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமணி கண்களை மூடினவர்களாக நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் தேவ கிருபை உம் ஜனத்தை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே தேவ தேவ ஜனத்தை பிதாவை வார்த்தைகள் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் விசாலம் உண்டாக்குவீராக விசாலத்தை பெருக பண்ணுவீராக யுதயங்கள் எல்லாம் அது செய்யப்பட்டு பூரிக்கத்தக்கதாய் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே அவளை தங்க பண்ணுங்க ஆண்டவரு சுகமாய் தங்க பண்ணுங்க தேவ கரத்திற்கு விட்டு கொடுக்கிறோம் உன் பிள்ளைகளை தொடர்ந்து ஆஸ்வதித்து நடத்தும் ஏசுபி நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா ஸ்வோத்தரும் ஸ்தோத்திரம்